தியானகுரு எஸ்என் கோயங்காவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ உரையில், தியானகுரு கோயங்காவின் விலைமதிப்பில்லாத உபதேசங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளமாக இருப்பதாகவும், உலக சமாதானத்திற்காகவும் மனித ஒற்றுமைக்காகவும் அவர் ஆற்றிய அரும்பணிகள் ஆண்டாண்டு காலத்திற்கும் போற்றத்தக்கவை என்றும் தெரிவித்தார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி சத்யேந்திர சிவல் பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பதாக உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மீரட்டில் சத்யேந்திர சிவலை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியதை சத்யேந்திர சிவல் ஒப்புக்கொண்டார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் போது ரகசிய தகவல்களை பெற்று அதை பாகிஸ்தான் உளவு அமைப்பிடம் கூறியுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அறிவுறுத்தியுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் சட்டசபையில் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதற்காக ஹைதராபாத் அழைத்து செல்லப்பட்டு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஜார்க்கண்ட் திரும்பினர். ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க சதி செய்து வருவதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், தற்போது பாஜகவில் சேருமாறு தன்னை சிலர் கட்டாயப்படுத்தியதாக அடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தில்லியில் இன்று நடைபெற்ற பள்ளி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தனக்கு எதிராக எத்தனை சதி திட்டங்களை தீட்டினாலும் அதற்கு எதிராக உறுதியாக நின்று போராடி வருவதாகவும், ஒருபோதும் தான் பாஜகவில் சேரப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் திக்ரி அருகே ஜம்முவில் இருந்து உதம்பூருக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரில் சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்து எழும் வதந்திகளுக்கு எல்லாம் தன்னால் பதிலளிக்க இயலாது என்றும், கூட்டணி குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் 6,32,00,000 ரூபாய் மதிப்பில் காங்கேயநல்லூர் முதல் பாலாறு இணையும் வரை உள்ள பாண்டியன் மடுவு கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைத்த அவரிடம், நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது, யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியிலும் சேரலாம், அது அவர்களது உரிமை என்று பதிலளித்தார். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் காலியாக உள்ள 2,222 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2023 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த ஜனவரி 7 நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட போட்டித் தேர்வு கனமழை வெள்ளம் காரணமாக இன்றைய தேதிக்கு மாற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 130 மையங்களில் மொத்தம் 41,485 பேர் இத்தேர்வை எழுதினர். நெல்லை மாவட்டத்தில் டவுன், பாளையங்கோட்டை உட்பட மொத்தம் 4 தேர்வு மையங்களில் 1,274 பேர் இந்த தேர்வை எழுதினர். இதையொட்டி தேர்வு மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. மலைகளும் சாலைகளும் பனியால் மூடப்பட்டு எங்கு பார்த்தாலும் வெள்ளைப்போர்வை போர்த்தியதைப் போன்று ரம்யமாக காட்சி தருகின்றன. ஆனாலும் பல பகுதிகளில் போக்குவரத்து வசதிகள், மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. தோடா மாவட்டத்தில் உள்ள மலைகள், வழிபாட்டு தலங்கள், குடியிருப்புகள் அனைத்தும் பனியால் சூழப்பட்டுள்ளன. சாலைகள் மற்றும் வாகனங்களில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனா்.